ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் யூடியூப்பில் ரிலாக்ஸிங் மியூசிக் அப்லோட் பண்ணுறது மூலமாக பெர் டேக்கு 70,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருந்தோம். நிறைய பேருக்கு வந்து அதில் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஸோ அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் ரெண்டு வீடியோ உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஒன்று வந்து எப்படி இந்த வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி, ஃப்ரீ வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி மியூசிக்கோடு சேர்த்து எடிட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ வேணுமான்னு கேட்டிருந்தேன். அதே மாதிரி எப்படி வந்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணணுங்கிற வீடியோ, உங்களுக்கு சேனல் ஓப்பன் பண்ணுற வீடியோலாம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். எல்லாருமே இந்த ரெண்டு வீடியோஸும் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் டீட்டெயில்டு வீடியோஸ் வந்து அடுத்து ஒரு சீரிஸ் மாதிரி ஒரு 3-4 வீடியோஸ் வந்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து அந்த வீடியோவை வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு ரிசோர்ஸ் எங்கேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து காப்பிரைட் ஃப்ரீ வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டாக் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு pexels.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வெப்சைட்லேருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவை டவுன்லோட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு நல்ல காமான மியூசிக் ஒன்று எடுத்துகிட்டு இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு 1 hour வீடியோவாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பிரேக் டவுன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற வீடியோ எடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிம்மோரா, ஒண்டர் ஷேர் ஃப்ளிம்மோரான்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து ஃப்ளிம்மோராவும் யூஸ் பண்ணுவேன், ப்ரீமியரும் யூஸ் பண்ணுவேன். ஸோ ப்ரீமியரும் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங் இருக்கக்கூடாது, ரொம்ப பேசிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஃப்ளிம்மோரா சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளிம்மோராவை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். இப்போ வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்குவோம். நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு pexels.com வந்து டைப் பண்ணிக்கிறேன். pexels.com அண்ட் பிக்ஸாபே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெப்சைட் இருக்குது, அதுவும் இதே மாதிரி தான், உங்களுக்கு ஸ்டாக் வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும். நான் மேக்ஸிமம் இந்த pexels.com-லேருந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா இருக்குது. பொதுவாக வந்து இந்த ரெயின் வீடியோஸ், நேச்சர் வீடியோஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இதில் கிடைக்குது. இந்த pexels.com-க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸும் இருக்கும், ஃபோட்டோஸும் இருக்கும். நீங்கள் வந்து வீடியோ வந்து ஒரு 2-3 வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஸ் வைக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். எல்லாமே வந்து காப்பிரைட் ஃப்ரீ தான். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்ட விஷயம் என்னென்னா, இது காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்னு சொல்கிறீங்க, பின்னாடி வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து இவங்க கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே வந்து ஸ்டாக் வீடியோஸ். ஸோ நம்ம பேசிக்காக அந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்காக உள்ளதான், அதனால் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. ஆனால் இவங்களுக்கு வந்து நீங்கள் கிரெடிட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ எப்படி கிரெடிட் கொடுக்கணுங்கிறது, நான் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நேச்சர் வீடியோஸ் இருக்குது. நான் மேலே நேச்சர் வீடியோஸ்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணணும், உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் வந்து நேச்சர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை வந்து டைப் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர ரிசல்ட்லேருந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டைரெக்டாகவே. நான் வந்து இதில் நேச்சர் ரெயின் வீடியோஸ்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறதுக்கு காரணம் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். நிறைய வீடியோஸ் இருக்கும், உங்கள் மியூசிக்குக்கு எது சூட் ஆகுதோ அதை பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணி அதை எடுத்து போடலாம். ஸோ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஸ்விங் இருக்கிற மாதிரியான வீடியோவையும் இந்த ஃப்ளவர் வீடியோவையும் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்தவுடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதும் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலர் பட்டன் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ வந்து அந்த மியூசிக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ஒரு காம் மியூசிக் போகிறதுக்கு சூட் ஆகும். ஸோ அந்த ஃப்ரீ டவுன்லோட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு வேறு சைஸ் ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் ஃபைல் சைஸை வந்து எடுத்துகிட்டு நான் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரெடிட் கொடுக்குறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ சேவ் ஃபைல்னு கேட்கும், நம்ம ஓகே கொடுத்துர்லாம். ஸோ இந்த நார்மல் அந்த கிரெடிட் லைன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, இதை காப்பி பண்ணி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடணும்.
ஸோ இப்போ அடுத்து இன்னொரு வீடியோவும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோஸ் எல்லாம் நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு மியூசிக் எல்லாம் நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. இன்றைக்கி வந்து நான் ஒரு ரெண்டு வீடியோ ரெண்டு மியூசிக் மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் பெஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நிறைய வீடியோஸ் ஸ்டாக் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நிறைய சவுண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இந்த வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் வீடியோஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது லேக் ஆகாமல் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் க்ரெடிட் காப்பி பண்ணணும். ஸோ இதுதான் க்ரெடிட்டு. இதை காப்பி பண்ணி நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பண்ணணும். இதில் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணும்போது காமிக்கிறேன் எந்த இடத்துல நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ வீடியோ டவுன்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சவுண்ட் வந்து டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக யூடியூப் ஃப்ரீ மியூசிக்னு டைப் பண்ணிங்கனாலே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் வந்து யூடியூப் ஃப்ரீ மியூசிக்குன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே யூடியூப் மியூசிக் லைப்ரரி தான் வரும், நீங்கள் அதுலேருந்தும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இன்னொரு ஆப்ஷனும் உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த bensound.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக். இதில் இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் க்ரெடிட் கொடுத்தாகணும். இந்த bensound.com-லேருந்து தான் நாங்கள் எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கண்டிப்பாக நீங்கள் க்ரெடிட் கொடுக்கணும். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா நிறையா ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக் இருக்கும். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பொறுமையாக நிதானமாக எது நல்லாயிருக்கும், ரொம்ப நேரம் கேட்குறதுக்கு எது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பண்ண போகிற மியூசிக்கை வந்து யார் கேட்பாங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணிகிட்டே கேட்குறவங்க, இல்லைனா வந்து யோகா கிளாஸில் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும், இல்லைனா ஸ்லீப் மியூசிக்குக்கும் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மியூசிக் நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு எந்த மாதிரியான மியூசிக் கேட்க பிடிக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். காம் மியூசிக்னு சொல்லிட்டு நான் இப்போ சர்ச் பண்ணியிருக்கேன், அதுக்கு ரெண்டு ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ இந்த பர்ச்சேஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து ப்ரீமியம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஃப்ரீ டவுன்லோட் பண்ண முடியாது, அது பர்ச்சேஸ் தான் பண்ணணும். இந்த மாதிரி டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் இருந்ததுன்னா அது ஃப்ரீ மியூசிக், நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒவ்வொரு மியூசிக்காக கேட்டு வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த மெமரிஸ் அப்படின்னு இருக்கிறது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேயா இருக்குது. நிறைய மியூசிக் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன், இந்த மெமரிஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. க்யூட் மியூசிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ்க்கு சேர்த்து இது பண்ணிக்கலாம், பட் வந்து ரொம்ப காமாக இருக்கணும். ஸோ அந்த மெமரிஸ் அப்படிங்கிறதுல வந்து நான் டவுன்லோட்னு கிளிக் பண்ணுறேன். இதில் ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும், ஒன்று வந்து ஃப்ரீ லைசன்ஸ் வித் அட்ரிபியூஷன். இதில் வந்து உங்களுக்கு யூடியூப் ஃபேஸ்புக் இதிலலாம் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து அலோட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆடியோ போட்காஸ்ட் வந்து பண்ணக்கூடாது, இந்த மியூசிக்கை வந்து நீங்கள் ரீமிக்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த மியூசிக்கை வந்து வேறு மாதிரி மியூசிக்காகவே வந்து கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஆடியோ புக்லேயும் வந்து இதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. பட் ஆனால் நம்ம யூடியூப் வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரெசன்டேஷனுக்கு எதுக்கு வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ரீ லைசன்ஸ்லேயே நான் வந்து டவுன்லோட் அப்படின்னு கொடுக்குறேன், சேவ் ஃபைல்னு கேட்கும், ஓகே கொடுத்துட்டோன்னா அது டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான் சிம்பிள். இதே மாதிரி நான் இன்னொரு சாங்கும் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா ப்ளே பண்ணி பாருங்கள், எது காமாக தெரியுதோ அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆடாக வேண்டாம், ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்கிறது வேணாம், அப்படி ரொம்ப காமாக அந்த மியூசிக் ஓடுறதே கேட்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு காம் மியூசிக்காக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லவ் அப்படின்னு இருக்கிறதும் வந்து அந்த மாதிரி காம் மியூசிக்காக இருந்தது. ஸோ அதனால் நான் அதையும் டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் மியூசிக் லைப்ரரிக்குள்ளே ரிலாக்ஸிங் மியூசிக்னு ஒரு ஃபோல்டர் போட்டு இப்போ நான் டவுன்லோட் பண்ண நாலுமே வச்சுருக்கேன். ரெண்டு ஆடியோ ஃபைல் இருக்குது, ரெண்டு வீடியோ ஃபைல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிமோரா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த மீடியான்றதுல வந்து நம்ம என்னென்ன வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் டைட்டில் இருக்குது, ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது, எஃபெக்ட்ஸ் இருக்குது, எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். நான் இப்போ பேசிக்காக எப்படி வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மீடியா ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது, டைம் லைன், அப்புறம் வந்து நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்குறது எல்லாமே இருக்குது. அந்த மீடியா டவுன்லோடில் போய்ட்டு அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ இருக்கும். அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த ரிலாக்ஸிங் மியூசிக் நம்ம ஒரு ஃபோல்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே இருக்க எல்லா ஃபைலையும் காப்பி பண்ணிடலாம். நீங்கள் ஆடியோ வீடியோ எல்லாத்தையுமே அந்த ஒரு இதிலே மீடியா அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து டவுன்லோட் ஆயிடுது.
நம்ம உள்ள ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணிட்டோம் இல்லையா, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோவை டைம் லைனுக்கு கொண்டு வரணும். அதுக்கு வந்து இப்போ இந்த வீடியோ மேலே கர்சர் கொண்டு போனோன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஒன்று காமிக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனில் வந்து கீப்ஸ் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்னும் கொடுக்கலாம், மேட்ச் டு மீடியானும் கொடுக்கலாம். மேக்ஸிமம் மேட்ச் டு மீடியா கொடுத்துருங்க, அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் சைட்லலாம் கேப் இல்லாமல் கரெக்டாக வந்து செட் ஆயிரும். ஸோ அது கொடுத்துட்றோம். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறோம். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோ, ஒரு 30 seconds ஆர் 1 minute வீடியோ வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஆடியோ ஃபைலில் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ ஆடியோ ஃபைல் நீங்கள் எப்படி போடணுன்னா, ப்ளஸ் கிளிக் பண்ணக்கூடாது, அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து கீழே அதுக்கு வீடியோவுக்கு கீழே வைக்கணும். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அது அடுத்து போயிடும், அதனால உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அந்த வீடியோவோட வச்சுருக்கேன். ஸோ ஆடியோ ஃபைல் வந்து 5 minute லென்த் இருக்குது, ஆனால் வந்து வீடியோ ஃபைல் வந்து சின்னதாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஆடியோ ஃபைலுக்கு இந்த வீடியோவோட லென்த்தை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும். இப்போ டைம் லைனை சுருக்கிறேன், அப்போ தான் எவ்வளோ தூரம் அந்த ஆடியோ ஃபைல் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதில் நம்ம இன்னொரு சின்ன வேலை என்ன பார்க்கணுன்னா, ஆடியோ வந்து முடிஞ்ச மாதிரி தெரியக்கூடாது. அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த சவுண்டு ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஸோ கட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த கர்சர் மேலே வச்சிங்கன்னா ரெட் கலர் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த இன்டு மாதிரி அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பிளிட் ஆயிரும். அப்புறம் ரைட் கிளிக் பண்ணி டெலீட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த ஆடியோ ஃபைலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்ட்ரோல் சியும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறேன். கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு அடுத்து ஃபுல்லாக கண்ட்ரோல் வி அந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ கரெக்டாக இந்த எந்த இடத்துல வீடியோ முடியுதோ அங்கே நான் கர்சரை வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், நான் வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி காப்பி பண்ணுறேன். வெளியிலேருந்து ட்ராக் பண்ணி ரெண்டு வீடியோவையும் நீங்கள் சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னா காப்பி ஆகும். அப்படி அது உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னா கண்ட்ரோல் கிளிக் ஷிஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்துர்லாம். ஸோ இப்போ அந்த 4 ஃபைலையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அந்த மாதிரி கொடுத்துட்றேன். அகெயின் எல்லா வீடியோஸையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்துட்றேன். இப்போது நம்ம வந்து இந்த ஆடியோ ஃபைலுக்கும் வீடியோ ஃபைலுக்கும் இருக்க லென்த்தை வந்து கரெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்து காப்பி பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் எக்ஸஸாக இருக்கிற வீடியோ இதெல்லாம் வந்து நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த இடத்துலேருந்து வேணாமோ அங்கே வந்து அந்த ரெட் கலர் லைனை கொடுத்துட்டு இன்டு மார்க் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பிளிட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிறது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துருங்க, போயிடும். ஸோ இப்போ கரெக்டாக ஒரு 5 minutes ஆடியோவுக்கு 5 minutes வீடியோ வந்து ரெடியாக இருக்குது, உள்ளே வந்துடும். இப்போ வந்து இதை ஃபுல் எல்லாத்தையும் நான் காப்பி பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் ஏ கூட கொடுத்துக்கலாம், கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பி ஆயிரும். அதுக்கடுத்து கண்ட்ரோல் வி. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த டைம் நோட் பண்ணுறது நான் காமிப்பேன் கர்சரில், அதை பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் சி கொடுத்தாச்சு, அது அகைன் வந்து கண்ட்ரோல் வி. இப்போ பார்த்தீங்கன்னா 10 minutes வீடியோ வந்து 21 minutes ஆகிடுச்சு. அடுத்தது திருப்பி கண்ட்ரோல் வி கொடுத்துக்கலாம், இப்போது 32 minutes ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 1 hour வர வரைக்கும் கண்ட்ரோல் வி கொடுத்துட்டே வரணும். ஸோ 10 minutes வீடியோவை 10 times நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா 1 hour வீடியோ ஆயிரும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு 5-6 times வந்து நம்ம கண்ட்ரோல் வி கொடுத்துட்டே வந்தோம், 1 hour வீடியோவாக மாறிடுச்சு. இப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறோம். எந்த இடத்துலையும் ஜர்க் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துட வேண்டியதுதான். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன், ஜர்க் இல்லை, நார்மலாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு, இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் அதை வந்து எடிட் பண்ண வேண்டியது இருக்கும், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. ஸோ இப்போ இந்த வீடியோ ரெடியானதுக்கப்புறம் மேலே வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த சைடும் எக்ஸ்போர்ட்னு ஒரு பட்டன் இருக்குது, மேலே மெனுலேயும் இருக்குது. ஸோ மெனுவில் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் வீடியோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா கண்ட்ரோல் இ கொடுத்துக்கோங்க. ஷார்ட்கட் கொடுத்தீங்கனாலும் இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த விண்டோ ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபார்மெட்ஸ் இருக்கும், MP4 ஃபார்மெட் தான் நமக்கு யூடியூப்க்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபோல்டர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம ஏற்கனவே அந்த ஃபைல்ஸ் வச்சுருந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் இதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு ஃபோல்டர் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபோல்டரில் எல்லா ஃபைலும் அடுத்தடுத்து பண்ண போகிற ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோல்டர் தனியாக இதுக்குன்னு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து ஃபைல் நேம் கொடுக்கணும். எப்போவுமே ஃபைல் நேம் கொடுக்கும்போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அப்படியே மை வீடியோன்னு இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்க, அப்படி பண்ணாதீங்க. ஸோ உங்களோட ஃபைல் நேம் என்னவோ அதை கரெக்டாக கொடுங்க, இதுவும் வந்து எஸ்இஓக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் கரெக்டாக நீங்கள் ஃபைல் நேம் கொடுத்து நான் ரிலாக்ஸிங் அண்ட்
சூத்திங் மியூசிக் எபிசோட் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இது எக்ஸ்போர்ட் ஆகி முடிகிறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 45 minutes to 1 hour ஆகும். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசு, நிறையா பேர் கேட்டிருந்தீங்க டேட்டா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு 2 GB டேட்டா வரைக்கும் தேவைப்படும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பாக 2 GB தேவைப்படும். அது டேட்டா நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா வீடியோட லென்த் வந்து ரொம்ப பெருசு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு 45 minutes ஆகும். 45 minutes நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ரெண்டர் ஆகி முடிஞ்சிருக்கும். நான் வந்து சவுண்ட் ரிமைண்டர் கொடுத்துருக்கேன். இது வந்து முடிஞ்சவுடனே ஒரு சின்ன ஒரு அலாரம் சவுண்ட் மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது வரைக்கும் வேறு ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா நம்ம பார்க்கலாம். டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு ஸ்டார்ட் டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு கொடுத்துப்பேன். கொடுத்துட்டு இந்த ஃபிலிமோராவை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டு கோ டு ப்ராசஸ் அப்படின்னு கொடுப்பேன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்ததுக்கப்புறமா அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரியாரிட்டி செட் ப்ரியாரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஹை அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் சேஞ்ச் ப்ரியாரிட்டின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிற டைம் வந்து சீக்கிரமாக எக்ஸ்போர்ட் ஆகும். இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து 45 minutes ஆகிறது வந்து பாதியாக கட் ஆயிரும். ஒரு 1/2 hour 20 minutes வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். நான் சிஸ்டம் வந்து இந்த டைமில் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா சிபியூ வந்து வேறு எதுக்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க சிபியூவோட மெமரியை. அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ்போர்ட் ஆகிற டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டைமில் வேறு ஏதாவது ஃபிசிக்கல் ஒர்க்கோ இல்லை வேறு ஏதாவது வேறு வேலையோ இருந்தாலோ நீங்கள் பார்த்துக்கோங்க. சிஸ்டமை வந்து யூஸ் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த செட்டிங்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சீக்கிரமாக எக்ஸ்போர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம் யூடியூப்பில். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் எப்படி சேனல் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் எப்படி சேனலில் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறது, அப்லோட் பண்ணும்போது மெட்டாடேட்டா வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோஸ் போடும்போது கிளியராக உங்களுக்கு புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ 100% முடிஞ்சிருச்சு. இந்த ஃபைன் டார்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஃபோல்டரில் சேவ் இருக்கும் அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். நமக்கு வந்து 1 hour வீடியோ வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ மெமரி இருக்குன்னு காமிக்கிறேன். இது வந்து 2.34 GB கிட்ட வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து டேட்டா கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ண வேண்டியதான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் இது பண்ணணும். நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எந்த ஒரு ஜர்க்கும் இல்லாமல் நார்மலாக மியூசிக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு தான் அப்புறம் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் எப்போவுமே. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வீடியோ 1 hour வீடியோ கிரியேட் ஆயிடுச்சு. இது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டுறேன். அதுக்கப்புறமா இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிஜமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ.